சேலம் மாநகராட்சி 6வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராமச்சந்திரன் வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். சேலம் மாநகராட்சி 6வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிடும் ராமச்சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இன்று ஜல்லிக்கட்டு, சின்ன கொள்ளம்பட்டி, பெரிய கொள்ளம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ராமச்சந்திரன் தனக்கு வாக்களித்தால் ஏற்காடு பிரதான சாலையில் மழைநீர் தேங்காமல் கழிவுநீர் வடிகால் அமைக்கப்படும் என வாக்குறுதியளித்தார். 6வது வார்டு முழுவதும் வாரத்திற்கு 2 முறை கொசு மருந்துகள் அடிக்கப்படும் என்றும் வார்டை சுகாதாரமாக வைக்க நடவடிக்கை எடுப்பேன் எனவும் ராமச்சந்திரன் வாக்குறுதியளித்தார். உள்ளாட்சியில் நல்லாட்சி தொடர உதயசூரியனுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.